ஹாய், ஹலோ, கௌதம் அண்ட் ஜி ஹட். மருத்துவ உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், ஏ சேலஞ்ச் டு ஏ மெடிக்கல் வேர்ல்ட். இவ்வளோ பில்டப்பா என்ன கௌதம் நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, 60 வருஷமாக கிட்டத்தட்ட 60 இயர்ஸாக ஒரு மனிதர் வந்து தூங்காமல் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஏ நானுமே நம்பலை, ஆனால் அது நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதேமாதிரி தட்டி விட்டுருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். வாங்க உள்ளே போயிடலாம். பேக் டு த பாயிண்ட், ஒரு மனிதனால் எப்படி 60 வருஷம் தூங்காமல் இருக்க முடியும்? இன்றைக்கி எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. இதை தாண்டி அங்கே இருந்த டாக்டர்ஸே வந்து பார்த்தோன்னா அதிர்ச்சியாக அப்படியே வந்து நின்றுட்டாங்க. டேய், எப்பட்றா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. 60 வருஷமாக தூங்காமல் இருக்காரு. இது வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு ரியாலிட்டிக்கு இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதான் சொல்கிறேன் இல்லையா, சேலஞ்ச் டு ஏ மெடிக்கல் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், டாக்டர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அதிர்ச்சியாக நின்றுருக்காங்க. அவர் எந்த ஊர், அவரோட பேர் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம். அவர் வந்து வியட்நாமில் இருக்கார். அவரோட பேர் வந்து நாக்கோ. ஒரு ஹியூமன்னால் 1 மந்த் வரைக்கும் சாப்பிடாமல் வந்து அவங்க வந்து இந்த உலகத்தில் சர்வே ஆகலாம், அவங்க வந்து உயிர் வாழலாம் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் 11 டேஸ், 11 நாட்களாக கண்டினியூஸாக அவங்க தூங்காமல் இருக்காங்க அப்படின்னா அந்த ஹியூமன் இறந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க 11 டேஸில். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் 60 வருஷம் தூங்காமல் இருக்கார். இது எப்படி இன்றைக்கும் புரியலை? இன்றைக்கி அத்தனை உலகமே வந்து பார்த்தா நின்றுருக்கு, பயங்கர வைரலாக இன்றைக்கி இந்த ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஒரு 11 நாள் தூங்கலை அப்படின்னாவே இன்னைக்கு ஒரு ஹியூமன் வந்தாவே இன்னைக்கு இறந்து போயிடும் அப்படின்ற இடத்துல 60 வருஷமாக ஒரு மனுஷர் தூங்காமல் இருக்காரு அப்படின்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதே மாதிரி ஒரு ஹியூமன் டெய்லி 6 to 8 hours வந்து பார்த்தோன்னா தூங்கணும் அப்படின்னு வந்து டாக்டர்ஸே சொல்கிறாங்க. அப்படி அவங்க தூங்கலை, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒர்க் இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா அவங்க தூங்குறதை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்த்தோம்னா, பாடியில் வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். அடுத்து ஹெட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா அறிகுறியாக வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் தூங்காமல் இருந்தால், ஆனால் அவர் 60 வருஷமாக தூங்கலை, என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து கிடைக்குது. அந்த யூடியூப் சேனல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களாலே நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன் இன்னைக்கு அப்சூட்லேயே இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 60 வருஷமாக ஒருத்தர் தூங்காமல் இருக்கார் அப்படின்னு இன்றைக்கி யாராலுமே நம்ப முடியாது. ஆனால் அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த யூடியூப் சேனல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிற இடத்துலேருந்து அவங்க வந்து பார்த்தோன்னா எங்கே போகிறாங்க அப்படின்னா வியட்நாமுக்கு வந்து பார்த்தோன்னா போகிறாங்க. அங்கே போய் இவரை வந்து போய் மீட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா நாக்கோ வந்து போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதை எடுத்து அவரு கூடையே கிட்டத்தட்ட 10 டேஸாக வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 10 நாள் அவரு கூடையே வந்து இருக்காங்க. அவரோட டெய்லி லைஃப்பில் என்னென்ன ஒரு விஷயங்கள் பண்ணுறாரு, இன்றைக்கி நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் நம்ம என்னென்ன ஒர்க் பார்ப்போம், என்னென்ன விஷயத்த பண்ணுறோமோ அவர் பண்ணுற அத்தனை ஒரு விஷயத்தையுமே வீடியோவை ஷூட் பண்ணுறாங்க. பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா எல்லா விஷயத்தையுமே வந்து வீடியோவை ஷூட் பண்ணுறாங்க. அந்த ஒரு வீடியோ வந்து இன்டர்நெட்லேயே வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுறாங்க, வெளியே விடுறாங்க. பயங்கர வைரல், இன்னைக்கு டோட்டல் ட்ரெண்டுன்னு அதுனே வச்சுப்போம். பயங்கர வைரலாக இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுருக்கு. ஒரு 6 இயர்ஸாக தூங்காமல் ஒரு ஹியூமன் நாக்கோ அப்படின்ற ஒரு நபர் வந்து இன்றைக்கி வந்து தூங்கல் 60 வருஷமாக அந்த ஒரு விஷயத்த அவங்க வீடியோவை ஷூட் பண்ணி அவர் கூட 10 நாள் இருந்து அவர் என்ன லைஃப்பில் பண்ணுறார் அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணி செஞ்சு இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து வீடியோவை வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. பயங்கர வைரலாக இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அந்த வீடியோவில் நாக்கோ வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானும் எல்லாரை போல தான் சின்ன வயசில் நானும் எல்லாரும் போலையுமே இன்றைக்கி எப்படி தூங்குவீங்களோ அதே மாதிரி தான் நானும் தூங்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்குது, இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஒரு விஷயமா அவருக்கு இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சு இன்றைக்கி அவர் 60 வருஷமாக தூங்காமல் இருக்கிறதுக்கான காரணம் இங்கே தான் ஸ்டார்ட் அப் ஆகுது. 1962 வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வயசாகுது. அந்த ஒரு டைம் பீரியடில் அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹெவியான ஒரு ஃபீவர் வந்து வருது. அந்த ஃபீவர் வந்து பயங்கர ஹெவியாக இருக்குது. ஒரு ஓவர் எப்படி சொல்கிறாங்கன்னா பயங்கர ஃபீவர், பயங்கர உச்சக்கட்டமான ஒரு ஃபீவர் வருது. அது ஃபீவர் வந்தப்போ அவரால் தூங்க முடியாமல் வந்து பார்த்தோன்னா இதுவாக இருந்திருக்கு. அவரால் தூங்க முடியலை, அந்த ஃபீவரில் அவரால் தூங்கவே முடியாத அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபீவர் வந்து பார்த்தோன்னா நார்மலாகி எப்பயும் போல ஃபீவரெல்லாம் விட்டு ஒரு ஹியூமன் எப்படி நார்மலாக இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாரு, நார்மலி ஹியூமனாக வந்துட்டாரு. ஆனால் இங்கேயும் அந்த ஒரு விஷயம் அவரை விடலை. எப்போ ஆரம்பிச்சிச்சோ அவர் விடாமல் அவர் சுற்றி வந்திருக்கு. அவருக்கு காய்ச்சல் சரியானதுக்கப்புறமும் அவருக்கு வந்து தூக்கம் வரலை. அவருக்கு தூக்கமே வராத அளவுக்கு வந்து அவர் தூங்கவே இல்லை.
இங்கே தான் ஆரம்பிக்குது. அவர் தூங்காமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து இங்கே தான் அவர் ஆரம்பிக்குது. 1962 வருஷம் அவருக்கு வந்து 20 வயசு ஆகுது. அந்த டைமில் ஒரு ஹெவி ஃபீவர் வந்து அவரால் தூங்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. அவரால் தூங்க முடியாத அளவுக்கு அன்னைக்கு வந்திருக்கு. ஆனால் அது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து 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 இன்றைக்கி அவருக்கு 60 வருஷமாக தூங்காமல் ஒரு மனுஷர் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்காரு. இன்னும் ஒரு சில விஷயங்களையுமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவருக்கும் சம்டைம்ஸ் வந்து என்னன்னா எனக்கும் தூங்கணும், எனக்கும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவருக்குமே ஒரு ஆசை வந்து இருந்திருக்கு. ஆனால் அவரால் வந்து அது முடியலை, தூக்கமே வரலை அவருக்கு. பல வருஷமா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 60 இயர்ஸாக ஒரு மனுஷன் தூங்காமல் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு டோட்டல் மெடிக்கல் வேர்ல்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு ஒரு சவால், ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு தான் இந்த ஒரு விஷயம். அன்னைக்கு நடந்தது பெரிய ஒரு சேலஞ்சு. இன்னைக்கு அத்தனை டாக்டர்ஸுமே இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அசந்து போய் நிற்கிறாங்க, என்னடா என்ன நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 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 ஹியூமன் கிட்டத்தட்ட 60 இயர்ஸாக தூங்காமல் இருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவங்களே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கலை, இருக்க முடியாதுங்கிறது ஓவரால தெரியும். பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு ஹியூமன் வாழ்ந்து அதை காமிச்சிருக்காரு அது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டாக்டர்ஸே வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்றது, ஒரு பேனிக்காய் ஒரு என்ன ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு சைடில் வச்சுப்போம். நாக்க அவர் வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமாக தூங்கலை, அவரோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா கொஞ்ச நாள் நம்ம தூங்காமல் இருந்தாவே நம்மளோட பாடிஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா இதுவாக ஆரம்பிக்கும், ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும், பல விஷயங்கள் வந்து நடக்கும், அது சாப்பிடாமல் இருந்தாலும் நடக்கும். ஆனால் ஒரு ஹியூமன் வந்து நாக்கம் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமாக தூங்காமல் இருந்திருக்காரு, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே வந்து அவருக்கு வந்து செக்கப் பண்ணுறாங்க. அவரை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவரை வந்து செக்கப் பண்ணுறாங்க. டாக்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து பாடியும் பிரெயினும் எல்லாமே நார்மலாக இருக்குது, அவர் ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு வந்து டாக்டர்ஸே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவருக்கு வந்து செக்அப் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேஸை வந்து நாங்கள் எங்களோட லைஃப் டைமில் நாங்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தான் நாங்கள் இவர் கண்ணால் வந்து பார்த்தோன்னா ஒரு 60 இயர்ஸாக தூங்காமல் இருக்கிற ஒரு ஹியூமனை வந்து இன்றைக்கி நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்ற விஷயத்தில் அவங்க வந்து அவங்களே வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, உலகத்திலே இவரை போல் யாருமே எங்கேயுமே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சேலஞ்சோடு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி 60 வருஷமாக தூங்காமல் இருக்கார் அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஏன் நம்மளால் ஒரு 2-3 நாள் ஏன் 1 வாரம் இருக்க முடியுமான்னு கேட்டாவே கஷ்டம். ஒரு 60 வருஷமாக இருக்கார் அப்படின்னா இது வந்து ஒரு ரெக்கார்டு அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் வெளியே வந்து பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு ஹியூமன் 60 வருஷமாக தூங்காமல் இருந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அவருக்கு அந்த ஃபீவர் வந்த ஒரு ரீசன்னால தான் இன்னைக்கு அவர் அப்போ ரீசன் அதுன்னு சொல்லிட முடியாது, அவர் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அவரோட சின்ன வயசில் வந்து அவருக்கு ஒரு ஃபீவர் வந்திருக்கு, அந்த ஃபீவர் எடுத்து அந்த ஃபீவர் சரியானதுக்கப்புறமும் அவருக்கு வந்து தூக்கம் வராமல் இருந்திருக்கு. அந்த ஃபீவர் வந்தப்போ அவர் தூக்கம் வராமல் இருந்திருக்கு, அந்த ஃபீவர் சரியாகி பல நாட்களாயும் அவருக்கு தூக்கம் வராததுக்கான ஒரு விஷயமாகவே அந்த வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே வந்திருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி நம்மளால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்ச நாள் தூங்காமல் இருக்க முடியுமான்னு கேட்டாவே ஏன் இன்றைக்கி நம்மளால் ஒரு வாரம் தூங்காமல் இருக்கிறதே எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம்ன்ற ஒரு விஷயம் தெரியும். தூங்காமல் இருக்கவே முடியாது மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா, தூங்காமல் இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எப்படின்னா 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் இருக்கலாம், ஏன் 1 வாரம் கூட இருக்கலாம். ஆனால் இவர் 60 வருஷமாக இருக்கார், இவரோட ஒரு விஷயத்தை யாருனாலும் என்றைக்கும் பிரேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்காக தான் ஒரு விஷயம் இருக்கும். அது யார் என்றைக்கும் வந்து பிரேக் பண்ணுறாங்களோ அது வந்து பார்த்தோன்னா அன்னைக்கு இது ஒரு பயங்கர ட்ரெண்ட் ஆகும், பயங்கர வைரல் ஆகும். இன்றைக்கி இவர் பண்ண ஒரு விஷயம், 60 வருஷமாக தூங்காமல் இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி பயங்கரமான ஒரு அத்தனை பேர்த்துக்குமே ஏன் மோஸ்ட்டாக டாக்டர்ஸே இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. உலகத்துக்கே எப்படி சொல்கிறது, சேலஞ்சு டு ஏ மெடிக்கல் வேர்ல்டு, மருத்துவ உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு சவால், ஒரு சேலஞ்ச் இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்தது. எனிவேஸ் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலிஸ், உங்களோட நிறைய குரூப்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ஸ், எல்லா இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும். இன்னும் தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு, ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியணும் ஒரு மனுஷர் ஒரு 60 வருஷமாக தூங்காமல் இருக்கார் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியட்டும். இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம கௌதம் சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டன் இருக்கும் அதேமாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம், கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த நேரம் மீட் பண்ணலாம்.
பை.